வணக்கம் நான் டாக்டர் மஞ்சு பிரியதர்ஷினி உங்ககிட்ட பெல்விக் மசாஜ் பத்தி நான் சொல்ல போறேன் பிரெக்னன்சி டைம்ல யூசுவலா 30th வீக் பிரெக்னன்சியில வீக்லி ஒன்ஸ் நாங்க பெல்விக் மசாஜ் ரெக்கமெண்ட் பண்ணுவோம் பெல்விக் மசாஜோட பெனிஃபிட்ஸ் அப்படினு பார்த்தோம்னா பிரெக்னன்சி டைம்ல அந்த விமென்க்கு இருக்கக்கூடிய டயபெட்டிஸ் பிரச்சனைகளா இருந்தாலும் சரி ஹைப்பர்டென்ஷன் பிரச்சனையா இருந்தாலும் சரி சில விமென்க்கு வந்து கால் வீங்கி இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகளா இருந்தாலும் சரி லோ பேக் பெயின் சிலவங்களுக்கு இருக்கும் சிலவங்களுக்கு தூக்கமே இருக்காது இன்சோம்னியா கண்டிஷன்ஸா இருந்தாலும் சரி சிலவங்களுக்கு டிப்ரெஷன்ஸ் இருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும் சிலவங்களுக்கு வந்து அந்த லேபரை பத்தி பயம் இருக்கும் அந்த ஒரு ஃபியர் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸா இருந்தாலும் சரி இல்லைனா காம்ப்ளிகேஷன்ஸ் சச்சாஸ் அந்த குழந்தை வந்து டிசென்டே ஆகலன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இல்லை வந்து லேபர் பெயினே வரல அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இஷ்யூஸா இருந்தாலும் சரி இல்லை கார்ட் அரவுண்ட் த நெக் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து பெல்விக் மசாஜ் வந்து ரொம்ப பெனிஃபிஷியல் அமையுது இப்போ பெல்விக் மசாஜ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா பெல்விக் போனை சுற்றி இருக்கக்கூடிய வர்மா பாயிண்ட்ஸ் வந்து நாங்கள் ப்ராசஸ் ஆஃப் அபியங்கம் சொல்லிட்டு சர்க்குலேட்டரி மூமெண்ட்ஸில் மெடிக்கேட்டட் ஆயில்ஸ் யூஸ் பண்ணி நாங்கள் ஸ்டிமுலேட் பண்ண ஆரம்பிப்போம் இந்த டியூரேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 30 to 40 மினிட்ஸ் ஆகும் இந்த ஸ்டிமுலேஷன்ஸ் பண்ணுறது மூலயமாக மதருக்கும் ஃபீட்டஸ்க்கும் பிளட் சப்ளை அதிகமாக போகுது ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா அங்கே இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகுது ஸோ இதனால் வந்து நம்ம முன்னாடி சொன்ன அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கான அதிகமான வாய்ப்புகளாக அமையுது ஸோ இந்த பெல்விக் மசாஜ் மூலயமாக வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டெலிவரி ஒரு 95% அது நார்மல் டெலிவரியாக வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகுது ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மசாஜ் பண்ணுறது மூலயமாக குழந்தைகளுக்கு வந்து நிறைய அந்த பிளட் ஃப்ளோ அதிகமாக போகிறதுனால அந்த ஃபீட்டர்ஸுக்கு க்ரோத் அண்ட் இம்யூன் சிஸ்டம் வந்து அதிகரித்து காணப்படுது தேங்க்யூ